வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள். அத்தியாயம் 6. ஒரு மாத காலம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியது. மத்தியான வேலை. மணிமேகலை புருஷனின் துடிகளை அயன் செய்து முடித்துவிட்டு அந்த வீட்டு குழந்தைகளின் உடுப்புகளுக்கு கஞ்சி போட்டுக் கொண்டிருந்த போது ஜெயராஜும் அவன் அண்ணன் சங்கரனும் காரிலிருந்து இறங்கி ஒருவர் தோல் இன்னொருவர் தோளில் படும்படி சிரித்துக் கொண்டே வந்தார்கள். மணிமேகலை புரிந்து கொண்டாள். சகோதரர்கள் சிரித்துக் கொண்டு வருகிறார்கள் என்றால் ஏதாவது நல்லதோ கெட்டதோ லாபகரமான செய்தியாக இருக்கும். அவள் கேட்கும் முன்னாலேயே சங்கரன் சொன்னான், நாம் பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு ஆயில் கார்பரேஷன்ல பர்மிஷன் கொடுத்துட்டு இப்பதான் லெட்டர் வந்தது. ஆனா பணத்தை தான் எப்படி புரட்டுறதுன்னு தெரியல. ஏற்கனவே இன்னொரு லேத் மிஷின் வாங்க பேங்க்ல பணம் கட்டியிருக்கோம் என்றான் ஜெயராஜ். மணிமேகலை சலிக்கவில்லை. அதுக்கென்ன, என்னோட 70 பவன் நகையில எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. நாட்டுல எப்போ தங்கத்தை விட மிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அப்பதான் நாடு உருப்படும். நீ உண்மையிலேயே தங்கமான பொண்ணுதான் என்று சொல்லி சிரித்தான் சங்கரன். மணிமேகலை தொடர்ந்தாள், இந்த நல்ல நல்ல இன்னொரு நல்ல சமாச்சாரத்தையும் அப்பாவுக்கு எழுதிடலாம். பாமாச்சந்திரன் கல்யாணத்தை ஆவணியில வைக்கிறதா எழுதலாமா? ஆவணியில பெட்ரோல் பங்க் வேலையில பிஸியா இருப்போம். ஐபசில வச்சுக்கலாம். எங்க வைக்கலாம்? உங்க ஊர்ல வைக்கலாம். உங்க ஊரை இந்த மாதிரி சமயத்துலதான் பார்க்க முடியும். மேலத்தல சமயத்துல மட்டும்தான் அது ஊராய் தெரியும். லெட்டர் எழுதிடு. அத்தா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை. உங்க கைப்பட எழுதி போடுங்க. நோனோ, இந்த வீட்டுக்கு நீ தான் பிரைம் மினிஸ்டர். நீங்க தான் எழுதணும். நாங்க பெறும் தெப்டிங்க தான். நோனோ, நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பெண் வீட்டு கட்சியின் தலைவி நான் மாட்டேன். அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர் லட்சுமியை எழுத சொல்லு. மணிமேகலை சிறிது யோசித்தாள். பேசாம நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட எழுத சொல்லலாமே, அதான் முறையும். மணிமேகலை வீட்டுக்கு பின்னால் போட்டிருந்த தோட்டத்து செடிகளோடு பேசிக்கொண்டிருந்த மாமனாரிடம் 5 நிமிடம் பேசிவிட்டு முன்னறைக்கு வந்து, மாமா நிஜமாவே பிரைம் மினிஸ்டர் தான், நீ எழுது, நான் கையெழுத்து போடுறேன்ட்டாரு என்றாள். எல்லோரும் சிரித்தார்கள் பாமாவை தவிர. அவள் நாணி கோணி நளினப்பட்டு நின்றாள். இந்த சமயத்தில் சமையல் அறைக்குள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொண்டே நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த லட்சுமி அங்கே திடீர் பிரவேசம் செய்து, இந்த நல்ல நாளை கொண்டாட வேணாமா? பேசாம மெட்ராஸ்க்கு போய் எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வரலாம் என்றாள். ஜெயராஜ் உதட்டை கடித்த போது சங்கரன் முகத்தை சுழித்தான். லட்சுமி ஏதோ பேசக்கூடாததை பேசியது போல மணிமேகலை இப்போதும் பேசினாள். அக்கா சொல்றதுல என்ன தப்பு? ஓடாய் உழைத்து அவங்களும் நானும் என்னத்த கண்டோம்? எங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேண்டாமா? நாம நாளைக்கு காலையில நம்ம கார்ல போக போறோம். உடனே குழந்தைகள் ஓ எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் என்றார்கள். மாமாவும் சீதாவும் கண்களை உருட்டினார்கள். சின்ன மைத்துனன் பாஸ்கரும் குட்டி மைத்துனி இந்திராவும் ஜாலிதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் என்றார்கள். எக்ஸிபிஷனுக்கு போவதை விட பள்ளிக்கூடம் போகாமல் இருப்பதில் அதிக இன்பம் கண்டவர்கள் போல. பொழுது இரட்டிக் கொண்டிருந்த போது லட்சுமியின் தங்கையும் ராமபத்திரனின் 2வது புத்திரியுமான வசந்தி வந்தாள். SSLC-யை 4-5 தடவை பார்த்தவள். நல்ல சிவப்பு, நல்ல உடல்வாகு. இப்போது 22 வயது இருக்கும். எவரையும் கவிழ்ந்து கொண்டே பார்க்கிறவள். பேசும்போது பெருவிரலால் தரையில் வட்டம் போடுபவள். மணிமேகலை கடிதத்தை எழுதி மாமனாரிடம் கையெழுத்து வாங்கி தபால் பெட்டியில் சேர்ப்பித்து விட்டு திருப்தியோடு சிரிப்போடு அடிக்கடி வரும் வசந்தியை அப்போதுதான் வருபவள் போல வரவேற்றாள். வாமா, நாளைக்கு கார்ல மெட்ராஸ்க்கு போய் எக்ஸிபிஷன் பார்க்க போறோம், வரியா? எத்தனை பேர் போறீங்க? மாமாவை தவிர எல்லாரும். கார்ல எடை இருக்காதே? அதுக்கு நானாச்சு. அப்படியே எடை இல்லாட்டா என்னோட இடத்த உனக்கு தரேன். அப்போது அங்கு வந்த பாமா லேசாக முகத்தை சுழித்தாள். பிறகு சந்திரனை மீண்டும் நினைத்து கொண்டு எங்கேயோ போய்விட்டாள். அன்றைய இரவு மறுநாள் காலை பொழுதாக மலர்ந்தது. எல்லோரும் காரில் ஏறிக்கொண்டார்கள். பின்னால் சங்கரன், அவன் சம்சாரம், அவர்களது 2 குழந்தைகள் சீதா, இந்திரா, வசந்தி, டிரைவர் இருக்கையில் ஜெயராஜ், அதற்கு அடுத்தாற்போல் மாமியார் கிழவி, அப்புறம் மணிமேகலை, அப்புறம் சின்ன மைத்துனன் பாஸ்கரன். வண்டி புறப்பட போகும்போது கிழவி அம்மாள், எனக்கு காத்து வேணும், நீ இந்த பக்கம் வந்து உட்காருமணி என்றாள் மருமகளை பார்த்து. நீங்களே உங்க மகன் பக்கத்துல உட்காருங்க என்று மணிமேகலை நாணிக்கொண்டே சொன்ன போது, இவளுக்கு இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினப்பு என்றான் ஜெயராஜ். வசந்தி அவனை தலை கவிழ்ந்து கொண்டே பார்த்தாள். அந்த பார்வை தாங்க மாட்டாது. கார் புறப்பட்டது. கிழவர் பெருமிதமாக காரை பார்த்து விட்டு அந்த காலத்து ரயில் சிக்னல் மாதிரி கையை தூக்கி கீழே போட்டார்.
எங்கே எல்லாமோ சுற்றி விட்டு இம்பாலாவில் சாப்பிட்டு விட்டு ஸ்னேக் பார்க்கை பார்த்து விட்டு அவர்கள் பீச் ரோடு வழியாக பொருட்காட்சிக்கு வந்தார்கள். பல அரசு நிறுவனங்கள், இலாக்காக்கள், தனியார் கம்பெனிகள் முதலியவை வைத்திருந்த ஸ்டால்களை பார்த்து கொண்டே வந்தவர்கள் வாலண்டரி ஹெல்த் அசோசியேஷன் என்ற சமூக ஸ்தாபனம் போற்றியிருந்த ஸ்டாலுக்கு முன்னால் வந்தபோது ஒரு போர்டில் இங்கு வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளலாம், கட்டணம் 3 ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்த வாசகத்தை பியூசி காரியான சீதா படித்துவிட்டு, அண்ணி எனக்கு அடிக்கடி தலை சுத்துது, செக்கப் பண்ணிக்கட்டுமா என்றாள். உடனே ஜெயராஜ், உனக்கு வீட்டு வேலை செய்ய சொல்லும் போதெல்லாம் தலை சுத்தும் என்றான். சங்கரன் ஒருபடி அதிகமா போய், இதுக்குத்தான் இவங்களை இங்கு கூட்டிட்டு வரக்கூடாது என்றான். மணிமேகலை பர்சில் இருந்து 3 ரூபாயை எடுத்து சீதாவிடம் நீட்டினாள். நீங்களும் வாங்க அண்ணி, எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லி மணிமேகலையின் கையை பிடித்து இழுத்தாள் சீதா. சரியான செல்லக்கிருக்கு என்று லட்சுமி மோவாயை தூக்கிய போது மணிமேகலை மைத்துனியுடன் ஸ்டாலுக்குள் போனாள். மற்றவர்கள் அந்த ஸ்டாலுக்கு சற்று தொலைவில் உட்கார்ந்திருந்தார்கள். 10 நிமிடம் ஆகியிருக்கும், 15 நிமிடம் ஆகியிருக்கும், போனவர்களை காணவில்லை. எல்லோரும் எதிர்பார்ப்புடன் பார்த்தபோது சீதா அங்கிருந்து ஓடி வந்து, அண்ணா உன்னை டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றால் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டே, ஜெயராஜ் என்னடா இது வம்பா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ஸ்டாலுக்குள் போனான். பெண்களுக்கு இன்று இருந்த அறைக்குள் போகலாமா வேண்டாமா என்று சிறிது யோசித்து விட்டு பிறகு மெல்ல மெல்ல நடந்து உள்ளே போனான். அங்கே லேடி டாக்டர் மணிமேகலையின் காதுக்கருகே மங்களாக இருந்த ஒரு வட்டமான புள்ளியை பிடித்து பார்த்துவிட்டு பிறகு அவளின் இதர மேனி பகுதியை உற்று பார்த்துவிட்டு தலை நிமிர்ந்தவள், நீங்க மிஸ்டர் ஜெயராஜா, வாங்கோ என்று சொல்லி அவனை இன்னொரு நாற்காலியில் உட்கார சொன்னாள். மணிமேகலை பித்து பிடித்தவள் மாதிரி தான் இருப்பது தனக்கு தெரியாதது போல இருந்தாள். டாக்டர் அம்மா பீடிகையுடன் பேசினார். இந்த பேச்சருக்கே இது ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ் தான். நான் பார்த்ததுல குஷ்டரோகத்துக்கான லேசான அறிகுறி மாதிரி தெரியுது. ரொம்ப மைனர் தான், எதுக்கும் ஜெனரல் ஆஸ்பத்திரியில செக் பண்றது நல்லது. அப்படியே இருந்தாலும் ஏர்லி ஸ்டேஜ் தான், நத்திங் டு வரி. ஜெயராஜ் பதறினான். மணிமேகலையின் தோலை ஆதரவாக பிடித்து கொண்டே, டாக்டர் நல்லாதான் பதில் சொல்றீங்களா என்றான். ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் மறைச்சாலும் மறைக்கலாமே தவிர எக்ஸாக்சிரேட் பண்ண மாட்டாங்க. டாக்டர் டாக்டர் அப்படின்னா இவளுக்கு அதுவேதானா அதுவேதானா? நிச்சயமா சொல்ல முடியாது. நாளைக்கு ஜிஹெச்ல செக்அப் பண்ணுங்க, டோன்ட் வரி யங் மேன் என்றாள். மணிமேகலை வெறித்த பார்வையோடு எழுந்தாள். பிறகு கணவனை பார்த்தாள். அவனோ அவளிடம் ஆறுதல் கேட்பவன் போல் மறுச்சியுடன் பார்த்தான். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு அவன், இப்போ அவங்க கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம், நாளைக்கு செக்அப் செய்துட்டு பிறகு பாத்துக்கலாம் என்றான். இருவரும் அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக சங்கரனால் ஸ்டாலுக்கு அனுப்பப்பட்டிருந்த வசந்தி அவர்களிடம் குஷ்டரோகம் குஷ்டரோகம் என்று சொல்வதை இருவருக்கும் கேட்டது. கேட்க கூடாத அளவிற்கு கேட்டது. இருவரும் அவர்களை நெருங்கினார்கள். உட்கார்ந்திருந்த அவர்கள் ஒன்றாக ஒரே சமயத்தில் எழுந்தார்கள். யாரும் யாருடனும் பேசவில்லை. ஹேரா சாத்தி, உனக்கா உனக்கா என்று மாமியார் லேசாக முணங்கிவிட்டு மணிமேகலையின் கையை பிடித்தாள். பிள்ளைகள் எதுவும் புரியாமல் அதே சமயம் எதுவோ நடந்துவிட்ட திகிலில் லட்சுமியின் இரு கைகளையும் பிடித்து கொண்டார்கள். தலையை குனிந்து புருவத்தை நெரித்து கொண்டிருந்த சங்கரன் சற்று சுதறித்து கொண்டு, இப்போ அது வந்திருக்குங்கிறது வெறும் ஊகம்தான், அப்படியே இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஆல்ரைட், டே ஜெயராஜ் நாங்க ட்ரெயின்ல போறோம், நீ காலையில இவ்வளவு ஜிஹெச்ல பாத்துட்டு வா, நான் வேணும்னா கூட இருக்கட்டுமா என்றான். எங்கும் எதிலும் உல்லாச ஓசைகளும் இனிய நாதங்களும் எக்களான சிரிப்புகளும் இன்பமயமான சூழலும் நிலவிய அந்த பொருட்காட்சியிலிருந்து அவர்கள் காட்சி பொருட்கள் போல் வெளியே வந்தார்கள். இன்னும் பார்க்கலாம் இன்னும் பார்க்கணும் என்று அடம் பிடித்த சேகரை லட்சுமி பட் பட் என்று அடித்தாள். யாரும் அவளை தடுக்கவில்லை, ஏன் என்று கேட்கவில்லை, மௌனமாக நடந்தார்கள். நடக்க முடியாமல் தங்களை தாங்களை தூக்கி கொண்டு போவது போல் நடந்தார்கள். அரக்கோணம் வழியாக போகும் எக்ஸ்பிரஸில் அவர்களை ஏற்றி விட்டு விட்டு மணிமேகலை மாமியாரிடம் இருந்த கைக்குழந்தையை வாங்கி மார்போடு அணைத்துவிட்டு அந்த சாக்கில் அவன் தலையில் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு மகனை மீண்டும் மாமியாரிடம் ஒப்படைத்தாள். ஜெயராஜும் மணிமேகலையும் ரயில் நிலையத்திற்கு வெளியே வந்து காரில் ஏறினார்கள். இருட்டத் துவங்கிவிட்டது. ஜெயராஜ் எதையோ பேச போனான், அவளோ எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். சவேரா ஹோட்டலில் அறையெடுத்தார்கள். ஜெயராஜ் ஆறுதல் சொன்னான், கவலைப்படாத, இது வெறும் ஸ்கின் டிசீஸா தான் இருக்கும், இது எதுக்கு நமக்கு வரப்போகுது, ஓ மை காட். மணிமேகலை எதுவும் பேசவில்லை. எனக்கு இருக்காது எனக்கு இருக்காது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே அருகே படுத்திருந்த கணவனின் கையை எடுத்து தன் தலைக்கு கீழே வைத்துக் கொண்டாள்.
அவன் தூங்குவது போல் அசைந்த போது அவள் எழுந்து உட்காருவது, அவள் அசந்தது போல் தூங்கும் பொழுது அவன் எழுந்து உட்கார்வதுமாக இரவு பொழுது இருவரும் தூங்காமலை கழிந்தது. காலையில் 7 மணிக்கெல்லாம் இருவரும் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டார்கள். ஜெயராஜிற்கு பல டாக்டர் நண்பர்கள் உண்டு. அவர்களுக்கு டெலிபோன் செய்யலாமா என்று முதலில் நினைத்தான். மணிமேகலை இதை தடுத்து விட்டாள். லெப்ரசி வார்டில் அந்த நோயாளிகளைப் போல சில உறுப்புகளை இழந்து கிடந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். அங்கே இருந்த நோயாளிகளை பார்க்க பார்க்க எந்த பாவமும் அறியாதவர்கள் போலவும் எந்த இன்பத்தையும் நுகராதவர்கள் போலவும் இருந்த அந்த ஏழை எளியோர்கள் மீது மணிமேகலைக்கு அனுதாபம் ஏற்பட ஏற்பட அவள் தன் சுய அனுதாபத்தை குறைத்து கொண்டாள். தான் தனிமைப்படவில்லை என்று உணர்ந்து கொண்டாள். அதே சமயம் கடவுளே திருச்செந்தூர் முருகா, எனக்கு இருக்கப்படாது என்று மனதுக்குள் முட்டிக்கொண்டாள். ஜெயராஜ் தெரிந்தவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று வலது கையை மடித்து முன் நெற்றியையும் பின்தலையையும் அழைத்துக் கொண்டான். 2 மணி நேரத்திற்கு பிறகு மணிமேகலையின் முறை வந்தது. கடவுளே கந்தா, இது தோல்வியாகியாகத்தான் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே போனாள். அவளை போகாத ஊருக்கு வழி அனுப்பி வைப்பவன் போல் ஜெயராஜ் கலங்கினான். 30 மணி நேரம் ஆயிற்று, அவளை காணவில்லை. ஜெயராஜ் முரட்டுத்தனமாக உள்ளே போனான். மனைவி அருகே போய் உட்கார்ந்தான். டாக்டர் மைக்ரோஸ்கோப்பில் தேடிக்கொண்டிருந்தார். பிறகு அதை லேசாக தள்ளிவிட்டு தன் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்த டாக்டர் அவர்களது தோற்றத்தையும் தோரணையும் பார்த்து சூழ் கொட்டிவிட்டு அவரை கொஞ்சம் எக்ஸைட் ஆனவர் போல் பேசினார். ஐம் சாரி சார், இது அதுதான். ஆனா பயப்படும்படியா ஒண்ணுமில்ல. இப்போதான் துவக்கம். பேட்ச்ல கூர்மை இருக்கு, நிறம் ஒயிட்டா மாறல. அதோட ஒரே ஒரு பேட்ச் தான் இருக்கு. முகத்துல தடிப்பு இல்ல, மூக்கு சலையிலயோ ஸ்கின்லயோ கிருமி இல்ல. மைக்ரோஸ்கோப்ல நல்லா பார்த்துட்டேன். டெய்லி 50 மில்லிகிராம் டாப்சோன் மாத்திரை ஒன்னே ஒன்னு சாப்பிட்டா போதும், 3 மாசத்துல சரியாயிடும். பட் 3 வருஷம் வரைக்கும் சாப்பிடணும். டெய்லி ஒரே ஒரு மாத்திரை தான். நாங்க யாருக்கும் எதுவும் பண்ணலையே டாக்டர். டோன்ட் வரி யங் மேன், ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்காக நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எந்த ஊரு? அரக்கோணம் சார். அங்க டாக்டர் கிட்ட அடிக்கடி செக் பண்ணுங்க. ஓகே, போயிட்டு வரீங்களா? இந்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். பேஷன்ட்ஸ் நிறைய வந்திருக்காங்க. இருவரும் எழுந்து அவரை பார்த்தார்கள். அப்புறம் ஒன்னு, இந்த நோய் நல்லவங்களுக்கும் வரலாம், கெட்டவங்களுக்கும் வரலாம், பணக்காரனுக்கும் வரலாம், ஏழைக்கும் வரலாம், ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் வரலாம். இது தொத்து வியாதிலாம் இல்ல. குறிப்பா உங்க வைஃபுக்கு இருக்கிறது ஜஸ்ட் அ பிகினிங், நாட் இன்ஸ்பெக்சுவல்ஸ். அவங்களோட தாராளமா செக்ஸ் வச்சுக்கலாம். அவங்க தாராளமா கை குழந்தை இருந்தா பால் கொடுக்கலாம். ஆனா மாத்திரை சாப்பிடறத விடக்கூடாது. காட் இஸ் கிரேட். இந்த மகாலட்சுமியை மட்டும் கைவிடுறாதீங்க. ஓகே. அப்போதுதான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்போதுதான் திருமணமானவர்கள் போல் இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு ஆதரவோடும் ஆதரவாகவும் பிடித்து கொண்டு வெளியே வந்தார்கள். டிரைவர் இருக்கையில் அமரப்போன ஜெயராஜ் திடீரென்று என்னால வண்டி ஓட்ட முடியாது என்றான். மணிமேகலை மௌனமாக அவனை தொட்டு கார் சாவியை வாங்கினாள். 1 மாதம் விளையாட்டுத்தனமாக கார் ஓட்ட கற்றுக்கொண்டவள் ஒரு சமயம் சென்னை நகர சாலையிலும் சிரமப்பட்டு அதே காரை ஓட்டியிருக்கிறாள். ஆனால் இப்போதைய சூழ்நிலையே வேறு. இருவரும் சவேரா ஹோட்டலுக்கு வந்தார்கள். விடிந்ததில் இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கவில்லை. எனக்கா எனக்கா என்று தனக்குள் எண்ணத்தை மோதவிட்டு எனக்குத்தான் எனக்குத்தான் என்று அந்த எண்ணம் கொடுத்த எதிரொலியை இதயத்தில் வாங்கி அதை வாய்வழியாக பெருமூச்சாக ஆவியாக்கி தன்னையே அடக்கிக் கொண்டு மணிமேகலை அறைக்குள் வந்தாள். அதற்கு மேல் அவளால் தாள முடியவில்லை, தாங்க முடியவில்லை. கண்ணீர் தானாக பெருகியது. உள்ளத்தின் ஓலம் விம்மலாக வெடித்தது. தன்னையே அனுதாபமாக பார்த்த கணவனின் தோளில் முகம் சாய்ந்து, அத்தான் அத்தான், என்னை கைவிட்டுற மாட்டீங்களே, கைவிட்டுற மாட்டீங்களே என்று பல தடவை சொல்லியவாறு அவன் முதுகை அழுத்த பற்றினாள். குழந்தை மாதிரி அவன் கைகளை தன் ஆடும் கைகளால் பிடித்து கொண்டாள். ஜெயராஜ் அவளை ஆதரவோடு அணைத்து கொண்டான். பிறகு அவள் கண்ணீரை துடைத்து விட்டு தன் கண்ணீரையும் துடைத்து கொண்டான். கண் பட்டுப்போச்சு என்பது போல் இருவர் கண்களும் நீரிழந்த நிலம் போல் வெறுமையாக இமைகளை அடித்துக் கொண்டன. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி, நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.